வணக்கம் மலர் மருத்துவம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் பார்ப்பதற்கு உடல் பருமன் அழகிய உடல் எப்போதும் ஒரு கவர்ச்சியும் நல்ல பொழிவையும் தருவதாக இருக்கும் உலகம் மக்கள் ஒரு அழகிய கட்டுமஸ்தான உடலை பெறுவதற்காக ஏரோபிக் யோகா ஜிம் மற்றும் பல்வேறு விதமான உடற்பயிற்சிகளை சென்று வர வெவ்வேறு விதமான உணவு பழக்க வழக்கங்களுக்குள்ள இருந்தபோதும் உடல் பருமனா இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள்ட்ட காணப்படுகிற உணவின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காத மனநிலை தான் ஒரு நல்ல அழகிய தோற்றத்தை தருவதாக இருக்குது பொதுவாக அனைவரும் உடல்பெருமனாக இருக்கக்கூடிய சூழல்ல அவர்களுடன் இருக்கக்கூடிய காணப்படுகிற எதிர்மறை மனநிலையாக இருப்பது என்னென்னா கட்டுப்படுத்த முடியாத ஆசை அதாவது உணவின் மீது கட்டுப்படுத்த முடியாத ஆசை அதிக கலைப்பு மன அழுத்தம் மனச்சோர்வு தனிமை நீண்ட நாள் பழக்கம் தவறுகளை மீண்டும் செய்தல் உணவின் மீது கட்டுப்படுத்த முடியாத ஆசை இதன் காரணமாக உடல் பருமன் ஏற்படுது நிறையா பேருக்கு சாக்லேட் சாப்பிட்றணும் ரொம்ப ஆசை சில பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க நிறையா பேர் உலகம் வங்கும் ஸ்வீட்ஸ் சாப்பிட்றாங்க சிக்கன் அது பிரியாணி இந்த மாதிரி விஷயத்தை பார்த்த உடனே அந்த உணவின் மீது ஆசை காரணமாக கட்டுப்படுத்த முடியாமல் நிறையா சாப்பிட்றாங்க இன்னும் சில பேருக்கு பஜ்ஜி போண்டா இந்த பாக்கெட்டில் வைக்கக்கூடிய சிப்ஸு இது மாதிரி அவங்களுக்கு அந்த பொருளை பார்த்த உடனே அவங்க மனசானது கட்டுப்படுத்த முடியாமல் அதை உடனே வாங்கி அதிகமாக சாப்பிட்றாங்க இதன் காரணமாக உடல் பருமனுக்கு உள்ளாகுது முக்கியமாக அவங்கள்ட்ட காணப்படக்கூடிய எதிர்மறை மனநிலை கட்டுப்படுத்த முடியாத உணவின் மீதான ஆசை குறிப்பாக மன கவலையும் மன அழுத்தமும் ஒருவரை உடல் பருமன் உள்ளவராக மாற்றிடும் ரெண்டாவது தனிமை தனிமையை போக்குவதற்கு தனிமையில் இருக்கக்கூடிய ஆட்கள் உணவின் மீது திரும்பிடுறாங்க நிறைய உணவுப் பொருட்களை வாங்கி வச்சுட்டு தனியாக இருக்கிறதுல டைம் பாஸ் மாதிரி உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிட்றாங்க அதிக வேலை பார்க்குறாங்க சார் ரொம்ப டயர்டாகுது அதனால் வந்து நிறையா சாப்பிடணும்லன்னு சொல்லி ஒரு சிலர் அவங்களுடைய தேவைக்கு அதிகமாகவும் நிறையா சாப்பிட்றாங்க இன்னும் சில பேருக்கு நீண்ட நாள் பழக்கமாக இருக்குது வந்து எப்பயாவது ஒரு கடையில் போனால் ஒரு டீ சாப்பிடும்போது ஒரு வடை சாப்பிடணும் சார் அப்போ தானே நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க வந்து இதுபோல் வெவ்வேறு விதமான காரணங்களால் அவங்க ஒரு பொருட்கள் மீது அதிகமாக ஆசைப்பட்டு அது பழக்கத்தை உண்டாக்கி சாப்பிட்றாங்க சில பேர் செய்த தப்பே திருப்பி செய்கிறாங்க வந்து விட்டுறோன்னு நினச்சி நல்லபடியாக இருக்கிறது சார் ஆனால் கொஞ்ச நாளில் திருப்பியும் அதையே தவிர திருப்பி செஞ்சிட்றேன் என்னால் அதை ஓவர் கண்ண முடியலை அப்படின்றாங்க இது எல்லாம் பருமனாக இருக்கக்கூடிய நபர்களிடம் காணப்படக்கூடிய ஒரு பொதுவான எதிர்மறை அதாவது நெகட்டிவ் மைண்ட்ஸ் இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்க பருமன் ஆகிறது மட்டும் இல்லாமல் மனமும் பாதிக்கப்படுகிறது நிறையா பேர் என்னை பார்க்கும்போது சொல்கிறாங்க வந்து எங்களால் பொது விசேஷங்களுக்கும் பொது இடங்களுக்கு செல்றதில் நாங்கள் கூச்சப்படுறோம் அதை போகிறத தவிர்த்து விடுறோம் ஏன்னா உடல் பருமனாக இருக்குதுங்கிறக்காக அப்புறம் எங்களுக்கு பிடிச்சமான ட்ரெஸ்ஸு ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டோ டீஷர்ட்டோ அல்லது கல்யாணத்தை பற்ற ஜாக்கெட்டோ இதுவுமே எங்களுக்கு இப்போ போட முடியல அதனால் நாங்கள் எங்களைவே அசிங்கமாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நிறையா கவலைப்படுறாங்க இன்னும் முக்கியமானது என்னென்னா நம்மளால் இந்த உடல் இருந்து திருப்பி மாறி உடல் வெயிட் லாஸ் ஆகி பழைய உடம்புக்கு அழகிய தோற்றத்துக்கு வர முடியுமா அப்படிங்கிற அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு இதுபோல் ஒரு சூழலில் அவங்க வந்து பெரும்பாலானவங்க இருக்கிறாங்க தவிர அவங்க நடைமுறையில் வாழ்வியல் பிரச்சனையாக இருக்கக்கூடியதில் முக்கியமானது உடல் பருமன் காரணமாக அவங்களே என்னென்னா காலையில் உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்கிறாங்க பொதுவாக காலையில் உணவை சப் தவிர்க்கிற எல்லாருமே உடல் பருமனாக இருக்கிறாங்க அப்புறம் யார் எதை சொன்னாலுமே அந்த இதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஒரு கு குறிப்பிட்ட காலங்களுக்கு அதை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அது அப்புறம் பாதையிலே விட்டுருவாங்க அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு வந்து இப்படி ஆகிப்போச்சு நம்ம ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டு மாதிரி அவங்கள தங்களை தாங்களே ஒரு குற்ற உணர்வாகவும் சொல்லிக்கிறாங்க நிறைய பேர் குழந்த பிறந்த அப்புறம் இப்படி பிரசவத்துக்கு அப்புறம் வந்து நான் ஆகிட்டேன் சார் அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் ஒல்லியாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ எவ்வளவு காரணங்கள் சொன்னால் கூட இருந்தால் கூட அவங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை தன்மைகள் மாறினால் அவங்க வெயிட் லாஸ் பண்ணுறது எழுதலாம் பொதுவாக யோகா வாக்கிங் உடற்பயிற்சி சரியான உணவு பழக்கம் அதோடு சேர்ந்து இந்த மனநிலைகளை மாற்றம் பண்ணி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் கொண்டு வர்றதுக்கு மலர் மருந்துகளை எடுத்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக உடல் பருமனிலிருந்து அவங்க நெகட்டிவ் நிலைமைகள் புது பயிர்களாக ஒரு அழகிய தோற்றத்தை பண்ணி இது தவிர இண்டிவிஜுவல் மாதிரியான நெகட்டிவ் இங்கே அருகில் உள்ள மலர் மருத்துவரை சந்தித்து அவர்கிட்ட நீங்கள் டயக்னைஸ் பண்ணும்போது அவங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை மனநிலைக்கேற்ப வேறு மருந்துகளை செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து இந்த கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சியுள்ள மனநிலை மற்றும் கவலை அசிங்கமாக இருக்குமேன்றதை ஒரு நினைப்பு தன்னம்பிக்கையின்மை இது போன்ற ஒரு பொதுவான ஒரு மனக்குறியலுக்கு ஏற்ப இருக்கக்கூடிய ஒரு காமன் சிம்டத்துக்கு ஏற்ப மலர் மருந்தில் உடல் பருமனை போக்கக்கூடிய மருந்து சொல்கிறேன் வால்நட் லார்ஜ் செஸ்னட் பட் கிராப்பாப்பிள் சேரிப்பழம் இந்த ஐந்து மருந்த கலவையை தனித்தனியாகவோ அல்லது கலவையாவோ நீங்கள் சாப்பிடும்போது ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூன்று மாதம் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிருக்கும்போது வந்து உங்கள் மனநிலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் உணவு பழக்கம் உடற்பயிற்சி அவற்றில் நீங்கள் ஈடுபடும் போது ஒரு நல்ல ஒரு வெயிட் லாஸ் ஏற்படும் ஒரு அழகிய தோற்றம் பெறும் இதனை நீங்கள் பயன்படுத்தி இந்த மலர் மருந்துகளை பயன்படுத்தி உங்கள் உடல் பருமனிலிருந்து அழகிய தோற்றத்துக்கு மாறுங்க வெயிட் குறைங்க நன்றி வணக்கம்